நியூசன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு நாடு எவ்வளவு முன்னேறி இருக்கு அப்படின்றதுக்கு அடையாளம் அதோட கிராமங்கள் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத பொறுத்து தான். இந்தியா மாதிரியான நாடுகளில் கிராமங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்தியாவோட பல கிராமங்கள் முன்னேறி இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இன்னைக்கும் பெண் குழந்தை பிறந்தாலே அது பாரம், இல்ல பெண் சிசுக்களை இல்ல மாதவிடாய் காலத்துல காட்டுக்குள்ள அனுப்புறதுன்ற வழக்கம்லாம் இருந்துட்டே தான் இருக்கு. இந்த வழக்கத்தெல்லாம் உடைச்சு பெண்கள் முன்னேற்றத்துக்கு தனி மனுஷனா போராட ஆரம்பிச்சு தன்னோட கிராமத்தையே தன்னோட நிக்க வச்சிருக்காரு பஞ்சாயத்து தலைவரான ஷியாம் சுந்தர் பலிவால். இவர் ராஜஸ்தான்ல இருக்க பிப்லாந்திரி கிராமத்தோட பஞ்சாயத்து தலைவரா இருந்தாரு. பெண் குழந்தைனாலே பாரமா நினைச்சிருந்த சமயத்துல அதை வரமா நினைச்சு அதை ஒரு திருவிழாவா கொண்டாடுற அளவுக்கு கிராம மக்களை மாத்திருக்காரு. இந்த கிராமத்தோட கதை என்ன, வாங்க பாக்கலாம். முன்னாடி இந்த கிராமம் வாழவே தகுதி இல்லாத ஒரு இடமா தான் இருந்தது. பளிங்கு சுரங்கங்கள், குவாரிகள்னால ரொம்பவே இதோட என்விரான்மெண்ட் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. இங்க தங்கறதுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க ஷியாம் சுந்தரோட மகள் கிரணும் டீஹைட்ரேஷனால இறந்து போறாங்க. இதுக்கப்புறம் தான் தன்னோட கிராமத்தை மாத்தி அமைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இவருக்கு வருது. தன்னோட மகளோட நினைவா முதல் முதலா ஒரு மரக்கன்று நடுறாரு ஷியாம் சுந்தர் பலிவால். ஒரு மரம் நடுறதை பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா கிராமத்தோட என்விரான்மெண்ட்டையே மாத்தணும். நிலங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தது, முக்கியமா குவாரிகள் சுரங்கங்கள்ல இருந்து வர கழிவுகள்னால. இந்த குவாரிகளும் சுரங்கங்களும் முந்தைய பஞ்சாயத்துகள்ல இருந்து கிராமத்தோட பொது நிலத்துல குப்பை கொட்டுறதுக்காக பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. இதனால நிலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த கிராம சபைக்கு எடுத்து சொன்னாரு பஞ்சாயத்து தலைவர். இதுக்கப்புறமா அந்த குப்பை கொட்டுறதுக்கான பெர்மிஷனையும் திரும்ப வாங்குறாரு. கிராமத்தோட வளர்ச்சிக்காக அரசு என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் வச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த இவர் ஆராயறாரு. அதுக்கப்புறமா ஒவ்வொன்னா அதை அமல்படுத்துறாரு. நீர்க்குழாய், கல்வி நிறுவனங்கள், குழந்தைங்க விளையாடுற பூங்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொன்றா கிராமத்துக்குள்ளே வருது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு மெரிகோ ரவுண்ட் செட் பண்ணுறாங்க. அந்த மெரிகோ ரவுண்டில் ஒரு பம்பையும் வைக்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டி குழந்தைங்க அந்த மெரிகோ ரவுண்டில் விளையாடும் போது தண்ணி வர மாதிரியான ஒரு கட்டமைப்பு வருது. இதுக்கப்புறமா தான் ஒரு ஒரு வாட்டி பெண் குழந்தைகள் பிறக்கும் போதும் 111 மரக்கன்றுகளை நடணும் அப்படின்னு எல்லா குடும்பத்தினருக்கும் உத்தரவு போடுறாரு ஷியாம் சுந்தர் பலிவால். இந்த கிராமத்தில் வருஷத்துக்கு சராசரியாக 60 பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஒரு ஒரு வாட்டி பெண் குழந்தை பிறக்கும் போதும் அந்தந்த குடும்பத்தினர் மரம் நடுறாங்க. ஆனாலும் பருவமழை காலத்துல இவங்க ஒரு திருவிழா கொண்டாடி வேப்பம், கற்றாழை, நெல்லிக்காய், ரோஸ்வுட், பீப்பிள் மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மரங்களை இவங்க நடுறாங்க. இந்த மரங்கள் எல்லாத்தையுமே நடுற குடும்பத்தினர் தான் பாதுகாத்துக்கணும். அதை அவங்களோட குடும்பத்து உறுப்பினரா நினைச்சு அவங்க அதை வளர்க்கணும். அதே மாதிரி இந்த கிராமத்து பெண்கள் ரக்ஷாபந்தன் டைம்ல இந்த மரங்களை தங்களோட சகோதரர்களா நினைச்சு ராக்கியும் கட்டுறாங்க. இதை தவிர இன்னொரு திட்டத்தையும் கிராமத்துல கொண்டு வந்தாரு ஷியாம் சுந்தர். அவரோட மகளோட பேர்ல கிரண் நிதி யோஜனா அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு. இந்த திட்டத்துல கிராமத்துல ஒரு ஒரு குடும்பத்திலயும் பெண் குழந்தை பிறக்கும் போது ஒரு அமௌண்ட்டை அவங்க செலுத்துறாங்க. இதை தவிர நன்கொடையாளர்களும் ஒரு அமௌண்ட் தராங்க. இதுல இருக்க பணத்தை அவங்களோட கல்வி, அவங்களோட வளர்ச்சிக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும். இவரோட இந்த முயற்சியால இன்னைக்கு இந்த கிராமத்துல பெண்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. 400,000+ அதிகமான மரங்கள் நட்டிருக்காங்க. நிலத்தடி நீரோட அளவு 800 அடியிலிருந்து 15 அடியா உயர்ந்திருக்கு. இந்திய அரசு இந்த பிப்லாந்திரி கிராமத்தை இந்தியாவோட மாடல் கிராமமா அறிவிச்சிருக்காங்க. இவரோட இந்த அர்ப்பணிப்பை பாராட்டி இந்திய அரசு இந்தியாவோட மிக உயரிய விருதுகள்ல ஒன்றான பத்மஸ்ரீ விருது கொடுத்து 2021 இவரை அங்கீகரிச்சாங்க. இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நியூஸ் சென்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.